കാൽപിടിച്ച് കാൽ പിടിച്ച് കിച്ചി ഒരു നിമിഷം ഒന്നുമില്ല. ഹലോ ഗൈസ്, വൺസ് അഗൈൻ വെൽക്കം ബാക്ക് ടു ദ ചാനൽ ആണ് അരവിന്ദ്. ഇപ്പോൾ വണ്ടർ കേവ്സ് എല്ലാം മുടിച്ചിട്ട് നെക്സ്റ്റ് വേറെ ഒരു ലൊക്കേഷൻ പോയിട്ട് ഇരിക്കും. ഇപ്പോൾ പോയിട്ട് ഇരിക്കുന്ന ഇടം പാത്തിങ്ങനാ അതും ഒരു റിസോർട്ട് താ. ആ റിസോർട്ടോട് സ്പെഷാലിറ്റി എന്നാ അപ്പിങ്ങ അപ്പിങ്ങ വയനാട്ടിലെ വൺ ഓഫ് ദി ടോപ്പസ്റ്റ് ஹைட்டில் இருக்கிற ரிசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த ரிசார்ட் அளவு வேறு எந்த ரிசார்ட்டும் வந்து ஹையஸ்ட்டு டாப்பில் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காப்புல. நம்ம அபிரகாம் அண்ணன் தான் கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் முன்னாடி பாட்டு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அவர் அந்த ஒண்டர் கேவ்ஸோட ஓனர். ஸோ அவர் தான் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாப்புல. ஒண்டர் கேவ்ஸில் செம்மையான ஒரு கெஸ்டர் கொடுத்தாரு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதாவது அவங்க ரிலேட்டிவ்ஸ் வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்க எங்களை. இப்போ பாருங்கள், அவர் தான் எங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. லொக்கேஷன் அனுப்பி நீங்கள் அங்கே போங்கன்னு சொல்லாமல் வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாப்புல. நல்ல மனசுங்க, உண்மையாக சொல்லணும்னா. சரி, இப்போ நம்ம வந்து அடுத்து போகிற ரிசார்ட்டு எப்படி இருக்கும் என்ன இருக்குலாம் தெரியாது. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் எனக்கு தெரியும், ஹையஸ்ட்டு ஹைட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காப்புல. போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அதேமாதிரி போகிற வழியில் வந்து நிறையா ஆஃப் ரோடிங் இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காப்புல. தெரில எப்படி இதாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடம் தான் போடுறது சைபிலி. சைபிலியாவது என்னது பேர்? சைபிலி ஹில் ரிசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. பார்க்கிங் பண்ணிட்டு போவோம். அங்கே ஒரு வியூ போட்டிருக்காங்க. இது பார்க்கிங் மட்டும் இங்கே, அதுக்கப்புறம் வெளியே கூப்பிட்டு போவாங்க போல இருக்கு. ஏ ஆமாம், ஜீப்பில் தான் கூப்பிட்டு போவாங்க போல. இங்கே வண்டி எடுத்துட்டு மேலே போகலாம். ஆ ஆமாம், இந்த பிரச்சனை இல்லை, அதுலேயும் ஏறலாமா? மேலே பீக்குது, ஜஸ்ட் பார்க்கிங் தான். பார்க் நம்ம இது வண்டி எடுத்துட்டு போறோம், மேலே ஏறணும். எங்க ஏறணும்? இல்ல அது இரு ரெண்டு அப்ப நான் போறதுக்கு அப்புறம் நீங்க இல்ல இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லக்க. அந்த ரிசார்ட்டுக்கு இது ரிசார்ட்டோட பார்க்கிங். ஆபீஸ் பார்க்கிங். ஓகே, அப்ப போலாமா? ஆ சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஜஸ்ட்டு வந்து ஆஃபீஸ், அப்புறமேட்டு பார்க்கிங்கு. இந்த பார்க்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வண்டியெல்லாம் விட்டுட்டு ஜீப்பில் கூட்டி போவாங்க, ஏன்னா பீக்கில் இருக்குது அப்படின்றதுனால ஜீப்பில் கூப்பிட்டு போவாங்க. அண்ட் அப்பாச்சி பைக்கில் ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா 100 கிலோ, ரெண்டு பேருமே இவர் ஒரு 100 கிலோ அவர் ஒரு 100 கிலோ உட்காந்துருக்காங்க. பைக் முதல் நாங்கள் போகணுமா? மேப் மேப்பு ரூட் மேப் பின்னாடி சஸ்பென்ஷனே இறங்குதுப்பா. ரைட்டா லெஃப்டா? பின்னாடி கீழே ஆபீஸ் சொல்லிட்டு நமக்கு நெக்ஸ்ட் ரைட்டா? ஓகே, இங்கே கீழே வந்து ஆஃபீஸ் சொல்லிட்டு மேலே வச்சுருக்காங்க. அப்போவே தெரியுது எந்தளவு வரித்தனமாக இருக்குன்ட்டு. இதா ஓகே. ஸோ இந்த ரைட்டு உங்களுக்கு வந்து லொக்கேஷன் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், பாருங்கள். ஓகே, அது எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. போனால் தான் தெரியும், நல்லா வேர்வையும் வர ஆரம்பிச்சிருச்சிங்க. ஏன்னா பைக்கர்ஸ் ஜாக்கெட் போட்டிருக்கேன் இல்லையா, பைக்கர்ஸ் ஜாக்கெட் ப்ளஸ் தெர்மல் வியர், அப்புறம் மீட்டு ரெயின் லைனர் எல்லாமே இருக்குது என்னுடைய இதில் இப்போது. அதனால் நல்லா புழுங்கிட்டு இருக்கு உள்ளார, செம்மையாக வேர்த்துட்ருக்கு. பா தண்ணி லைன் போகிறதுக்காக இப்படி வச்சுருக்காங்க போல இருக்குது.
Oh my god. பரவாயில்ல ரோடு போட்டுச்சிருக்காங்க, அது வரைக்கும் நல்ல விஷயம் தான். ஆனால் ரோடுக்கு நடுவில் வந்து திடீர் திடீர்னு ஒரு குழியை தோண்டி வச்சுருக்காங்க. அண்ணா இன்னொன்று சொன்னார், நம்ம வண்டியை பார்த்துட்டு, ஆ நம்ம வண்டி சூப்பராக போகும், இந்த வண்டியில் நம்ம மேலெலாம் ஏறலாம் சூப்பராக அப்படின்னாரு. அந்த ஒரு இது இருக்குது ராயல் என்ஃபீல்ட்னாவே வந்து எந்த ரோடாக இருந்தாலும் இழுத்துக்கிட்டு போயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நிறைய பேருக்கு இருக்குது. எப்படியெல்லாம் கட்டி வைக்கிறாங்க பாருங்களேன், இந்த மாதிரி ரோட்டில் இந்த மாதிரி அதுவும் மேட்டில் ஒரு ரிசார்ட்டை கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னா பா பெரிய ஆளுங்க தான். எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருக்கும் நமக்கு, நமக்கு இல்லை வரவங்களுக்கு, யாராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு இடத்துல தங்குறாங்க அப்படின்னா செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல. ஏ இப்படி ஏறிட்டுருக்கு இருங்க இருங்க, அவங்க எப்படி வராங்கன்னு பார்க்கணும். ஓ காட், ரோடுடா இப்படி ஏறுது, கீழே இறங்கும் போது செம்மையா இருக்குமே, பிரேக் பிடிக்கணும், கிளட்ச விட்டு விட்டு இது பண்ணணும். மொதல் டைம் ஒரு ரிசார்ட்டுக்கு இவ்வளோ பெரிய ஜங்கல்குள்ள போற மாதிரி வர்றது இதுதான் முதல் டைம். இதுவா, சூப்பர் சூப்பர் அடிபொலி. பாவம் அவங்க தான், அந்த பைக்கில் ரெண்டு பேருமே ஆளுக்கு 100 கேஜி, அவங்க 100 கேஜிக்கு மேலே அவங்க. கால் பிடிச்சு கால் பிடிச்சு கால் பிடிச்சு கால் பிடிச்சு கிச்சு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அரவிந்தா ஒன்றும் இல்லை போகலாம். நீங்கள் கால் கீழே வைக்காதீங்க, ஐயாவா ஆ ரைட்டா ரைட்டா ஸ்ட்ரைட்டா மை காட். இங்கயா மேலையா அப்பா ஆ ஓ மை காட் பாது கால் பிடிச்சி வச்சு ஒரு இடத்துல இருக்கு. அப்பா நான் தான் அவகிட்ட சொல்லிட்டே வந்தேன், நம்ம வண்டி பரவாயில்ல ரெண்டு பேருமே அங்கே 100 கேஜி இருக்காங்க. ஆமா
அது இந்த இடத்துல எல்லாம் எனக்கு ஒரு நிமிஷம் இதாயிடுச்சு அப்படி போது சூப்பர் அண்ணா. அது ரோடு இல்ல பாதி உடஞ்சு கிடக்கு. நினைச்சா அந்த மேல நடந்துருக்கு. ரோடு தான் கரெக்ட். ஆனா ராயல் என்ஃபீல்டு அதுக்கெல்லாம் கரெக்ட். இந்த மாதிரி ஏறுறது ஓடுறது ஒரு வழியா வந்து சேர்ந்தாச்சு. பக்கி மாதிரி இருக்குல்ல. ஸோ இங்கே வந்து சேரத்துக்குள்ள படாது பாடு படாச்சு. அவ்வளோ சூப்பராக அதனால தான் அவங்க ஜீப் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. இங்கே நீங்கள் வர மாதிரி இருந்தால் ஓன் வெஹிக்கிள் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். நாங்கள் வந்து சரி ராயல் என்ஃபீல்டு இருக்குது அப்படின்ற தைரியத்தை வேண்டாம். ராயல் என்ஃபீல்டே வந்து திக்கு முக்காடுற மாதிரி ஒரு இதாச்சு. இவங்க அப்பாச்சி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு இடத்துல வந்து ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி இதாக இருக்குது போல இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு வகையான ரூம் இருக்குது. அதெல்லாம் ஒன்றுனா என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவராலாக உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இது காட்டேஜ். காட்டேஜ்களை பார்க்கலாம் எந்த அளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் நான் இப்படி தான் ஏறுவேன். ஸோ இதுதான் வந்து என்டையர் காட்டேஜ். காட்டேஜுக்கு முன்னாடியே வியூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் என்டையர் நம்ம வயநாடோட வியூ அப்படியே சூப்பராக தெரியுது. இந்த காட்டேஜ் ஸ்டார்டிங்கில் இருக்குது. அந்த பக்கம் போனால் இன்னும் சூப்பராக தெரியும். இது இது பாருங்க இப்போ இந்த காட்டேஜில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இங்கேருந்து அப்படியே வெளியே அப்படியே சும்மா இங்கே வந்துட்டு ஒரு டீயோ காஃபியோ அப்படி வச்சு அப்படியே உட்காந்து இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோ எடுத்தோம்னா சீனாக இருக்கும்ல. ஓகே உள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ஹால் மாதிரி இருக்குது. ஆனால் பெட்ரூம் போல இருக்குது இதுதான். ஸோ பெட்டு இங்கே காட்டு வச்சுருக்காங்க. அண்ட் சூப்பராக இருக்குது. செட்டப்பே சூப்பராக இருக்குது. அண்ட் உள்ளே போனோம் அப்படின்னா ஓகே இங்கே வந்து வாஷ் பேசன் அப்புறம் டாய்லெட் ஐ பாத் டப் இருக்கு. யோகேஷ் முகி இங்கே பாத் டப்லாம் இருக்கு. ஒருக்க ஒருக்க வா. அது பா. ஸோ இதே என்ன இதே ஒரு ரூம் மாதிரி இருக்கு பாருங்க பெருசா. இவட 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 வரு 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 கண்டா. இது வந்து பார்த்தீங்கன்னா பேர் வச்சிருக்காங்க. இங்கே வந்து பெப்பர் அப்புறம் காஃபி அப்புறம் ஜிஞ்சர் கடைசி என்னது லோட்டஸ். ஆ ஸோ லோட்டஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த லோட்டஸில் மட்டும் ரெண்டு இது இன்டர் கனெக்டடாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த பில்டிங்க்கும் மீன்ஸ் இந்த காட்டேஜும் இந்த காட்டேஜும் இன்டர் கனெக்டடாக இருக்கும். ஒரு பத்து பேர் இல்லை எட்டு பேர் வரீங்க அப்படின்னா ரெண்டுமே சேர்த்து எடுத்துக்கிட்டு அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது பாருங்கள் நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் இங்கே வச்சுருக்காங்க தனியாக. நான்வெஜுக்கு வெஜ்ஜுக்கு தனியாக வச்சுருப்பாங்க போல இருக்கு. ஆ வெஜ்ஜுக்கு தனியாக வச்சுருக்காங்கல்ல. இது வெஜ்ஜா இது வெஜ்ஜு அந்த பக்கம் இருக்கா. ஓகே ஓகே. ஸோ இது வந்து வெஜ் ரெஸ்டாரண்ட். இது வந்து நான்வெஜ் ரெஸ்டாரண்ட். நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிடுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த வியூ பார்த்தீங்களா. இந்த வியூ பார்த்துட்டு அழகாக சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது. யோகேஸ் வேணே போஸ்ட் கொடுக்குறான்னு நினைக்கிறேன் கேமரா எடுத்துகிட்டு. ஆ இல்லை அது ஃபாக் இருக்கிற மாதிரி இருக்க பாருங்க. டைம் என்ன இப்போ ஒன்னே கால் ரைட்டு. லைம் டீ குடித்தாச்சு. லைம் டீ குடிச்சு நம்ம அந்த பார்த்த இடத்துல அங்கே தான் வந்து எங்களுக்கு ஸ்டே நினச்சிருந்தோம். பாத் டப்லாம் இருந்துச்சு. அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப குஷியாகிட்டோம். சரி நம்ம பாத் டப்பில் குடிச்சதே இல்லை குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குஷியானோம். பட் அந்த இடத்துல ஸ்டே இல்லை. அதை விட சூப்பரான இடத்துல கொடுத்துருக்காங்க. அதை காட்டுறோம் கொஞ்ச நேரத்தில் காட்டுறேன். அதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு வேறு ஒரு இடத்துல டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை போய் பார்த்துட்டு வரலாம். இப்போ அடுத்து போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் போகிறோம். ஸோ இப்போ போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பேம்பு காட்டேஜ். ஸோ இதுதாங்க பேம்பு காட்டேஜ். எல்லாம் பாருங்கள் பேம்புலே பண்ணியிருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுதான் என்ட்ரன்ஸ். என்ட்ரன்ஸில் இவ்வளோ பெருசாக இருக்குது. சூப்பர். இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ரூமு. ஒரு மூச்சு வாங்குதில்ல ஓடி வந்தாங்க அதனால். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரூமு ஒரு பெட் வச்சுருக்காங்க டபுள் பெட்ரூம். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாஷ் ரூம் வச்சுருக்காங்க. இங்கேயும் இங்கேயும் பார்த்து இருக்கு. சூப்பர் செம்மையாக இருக்குங்க. மேலே பார்த்தீங்களா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் கிடைக்கும் இங்கே. இந்த காட்டேஜோட என்ட்ரன்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
நம்ம அந்த வியூவோட தான் அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த வியூ என்னன்னு தெரியுதுங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேக், காரப்புழா லேக், கரெக்டு தானே? காரப்புழா லேக், காரப்புழா லேக் தான் அது. ஸோ வியூங்க, அதாவது ஃபேஸிங் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காகவே செஞ்சு வச்சுருக்காங்க. மொத்தம் ரெண்டு பேம்பு காட்டேஜ் இருக்குது. இது ஒன்று இப்போ நாங்கள் பார்த்தோம் பார்த்தீங்களா, இது ஒன்று. ஓகே, இங்கே ஸ்டே பண்ணலாமா? இருக்குங்க. அந்த வியூ பாயிண்ட்டு முடிஞ்சாலும் இன்றைக்கி ஈவினிங்கே நான் நாளைக்கு மார்னிங் காட்டுறோம். ஏன்னா இப்போ போனால் மொட்டை வெயிலில் நம்ம வந்து ரொம்ப இதாகிடுவோம். ஏன்னா மொட்டை தான் வந்து இது பிடிச்சிட்டு இருக்கான், கேமரா பிடிச்சிட்டு இருக்கான், அவனுக்கு வேறு ரொம்ப காய்க்கிறோம். சரி ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து அந்த கிளாஸ் காட்டேஜில் போயிட்டு நம்ம திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஒரு ஃபால்ஸ், அப்புறம் ஜிப்லைன், வேறு ஜிப்லைனுக்கு போகிறோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் அங்கே வந்து ஒரு ஜிப்லைன் சொன்னோம் இல்லையா, அது ரேட் அதிகம்னு சொல்லிட்டு எங்களுக்கு பட்ஜெட் தாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து வேறு ஒரு ஜிப்லைன் இருக்குது, அதை போய் பார்த்துட்டு ஈவினிங் வரோம். ஈவினிங் என்ன மாதிரி இருக்குன்னு தெரியல, கண்டிப்பாக இங்கே நல்லா வியூஸ் செம்ம தருமாதிரி இருக்க போதே, பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்ட்டு. இதுதாங்க நமக்கு வந்து இந்த கிளாஸ் ஹவுஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம். வந்தாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஹவுஸு, வந்து பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கிளாஸ் வைஸ் தான் கவர் பண்ணியிருக்காங்க. இல்லை இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டிஃப்ரெண்ட் ஃபீல் தாங்க. நான் இது மாதிரிலாம் ஸ்டே பண்ணதே கிடையாது, இதான் ஃபஸ்ட் டைம் ஸ்டே பண்ணுறேன். நல்லாருக்கு. ஓ, இங்கே ஏதோ ட்ரெஸ் மாட்டுறதுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாரு. அண்ட் பாத்ரூம் இங்கே இருக்கு. ஏடா பாத்ரூம் இல்லையாடா. சரி ஓகேவா, பாத் நமக்கு பிடிக்கிறதுக்கு கொடுத்து வைக்கலாம்னு வச்சுக்க வேண்டியதுதான். சூப்பராக இருக்குங்க. இதில் கவலையான விஷயம் என்னன்னா, என் பக்கத்தில் ரெண்டு பேரும் படுப்பாங்க, ரெண்டு பேரும் வந்து நல்லா இப்படி இருக்காங்க. சூப்பராக இருக்குங்க, நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டாக செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு சூப்பரான பிளேஸ், ட்ரை பண்ணலாம். ரொம்ப நேரமாக உள்ள ஒருத்தர் வந்து அதில் என்ன பைப்பு எப்படி ஒர்க் ஆகுன்னு பார்த்துட்டு இருக்காரு. நான் ஆரம்பத்தில் வந்து செக் பண்ணாம விட்டுட்டேன், என்ன பண்ணுறாருன்ட்டு. அங்கே வருது, இங்கே வருது. ஓகே, ஏய் என்னது, நான் இதுதான் பட்டன் அப்படின்ட்டு மாத்தி மாத்தி திருப்பிட்டு இருக்கேன் பார்த்து, அது எல்லாம் திருப்பலாம் டேரக்ஷனு. இங்கே வருது. ஓ ஓ, இது என்ன அந்த எத்தக்க ஜிப்பு, அதுதான் நானும் பேசிட்டேன். ஓடே இங்கே இங்கே இங்கே. நம்ம வடிவேலு இது பண்ணவர் இல்ல, ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு இங்க இங்க என்னங்க இவ்வளவு பைப் இருக்கு, அப்படியா? ஓகே ஓகே ஓகே, இங்க ரெண்டு இருக்கு, இதுலயும் வருதா? போடுங்க. என்ன ரைஸ் இது? கைமா ரைஸ். புதுசாக இருக்குது, ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். ஸோ கைமா ரைஸ் தான் இது, ஏதோ பிரியாணி ரைஸ் கேட்டகரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தி, அண்ட் தென் தொட்டுக்கிறதுக்கு என்ன கறி? சிக்கன். சூப்பர், இது சிக்கன் கறி. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இது என்ன, வெங்காயம் அப்புறம் கேரட்டா? வெங்காயம், கேரட், அப்புறம் கேரளா ஸ்பெஷல் வந்து ஊறுகாய். ஸோ ஃபஸ்ட்டு சாப்பிட்றது யாரு? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேட் பிடிச்சிருக்காங்க, அதாவது அன்டைமில் யாரும் போகக்கூடாது, இவங்க பர்சன் இல்லாமல் யாரும் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட் பிடிச்சிருக்காங்க. மேலே ஒரு கேட் இருக்கு போல இருக்கு. ஆ, கேவ்ஸ் அது. ஓகே, கேவ்ஸுக்கும் தனியாக கேட் பிடிச்சிருக்காங்க. அல்லையில் பிடித்து விட்டது மண்ணா, சாப்பிட்ட உடனே கொஞ்சம் மேலே ஏறுறோமா?
தமிழ் அறியோ மனசுலாவோ சரிதாடி அறியும் குழப்பம் இல்லை ஆ அறியும் வா எல்லாம் யாருக்காக நம்ம வியூவர்ஸ் பார்க்கட்டுமே அப்படின்ட்டு ஸோ இதுதான் மேலேருந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வியூ இந்த மாதிரி இருக்கும்